ராமராய நிங்கார் வேளம்மா சமூகத்தைச் சேர்ந்த நிலச்சுவாண்டவர்கள் குடும்பத்தில் ஜூலை 9, 1866 பிறந்தார். திருவல்லிக்கேணி இந்து உயர்நிலை பள்ளியில் பள்ளி படிப்பையும் சென்னை மாநில கல்லூரியில் இளங்கலை படிப்பையும் முடித்தார். 1899 சட்டப்படிப்பை முடித்து முதுகலை பட்டமும் பெற்றார். இவர் 1912 இந்தியாவின் மத்திய நாடாளுமன்றத்திற்கு நில உரிமையாளர்கள் மற்றும் ஜமீன்தார்களின் பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1915 வரை உறுப்பினராக நீடித்தார். 1914 நடேச முதலியார் தொடங்கிய சென்னை திராவிடர் சங்கத்தில் சேர்ந்தார். ஷாஹு மகாராஜின் பிராமணர் அல்லாதோர் இயக்கத்திலும் இணைந்து செயல்பட்டார். 1917 டாக்டர் டி எம் நாயரும் தியாகராய செட்டியும் சேர்ந்து தென்னிந்திய நல உரிமை சங்கம் எனப்படும் நீதி கட்சியை தொடங்கிய போது அதில் சேர்ந்தார். 1919 பிராமணர் அல்லாதோருக்கு வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் கோரி பிரித்தானிய நாடாளுமன்றத்தில் வாதாட இங்கிலாந்து சென்ற நீதி கட்சி குழுவில் ராம ராய நிங்கார் அங்கம் வகித்தார். 1920 இரட்டை ஆட்சி முறையின் கீழ் சென்னை மாகாணத்திற்கு நடைபெற்ற முதல் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினரானார். சுப்பராயலு ரெட்டியார் தலைமையில் அமைந்த முதலாம் நீதி கட்சி அரசவையில் உள்ளாட்சித்துறை அமைச்சரானார். ஏப்ரல் 11, 1921 சுப்பராயலு ரெட்டியார் உடல்நலக் குறைவு காரணமாக முதல்வர் பதவியிலிருந்து விலகினார். அவருக்கு பின் ராமராய நிங்கார் முதல்வராக பதவியேற்றார். அவரது அமைச்சரவையில் கல்வி மற்றும் சுங்கத்துறை அமைச்சராக ஏ பி பாட்ரோ, வளர்ச்சித்துறை அமைச்சராக கூர்ம வெங்கடரெட்டி நாயுடு ஆகியோர் இடம்பெற்றிருந்தனர். அதே ஆண்டு அரசு பணிகளில் வகுப்பு வாரி இடஒதுக்கீடு வழங்கும் அரசாணையை பிறப்பித்தார். தலித்துகள் பறையர் என்று குறிக்கப்படாமல் ஆதி திராவிடர் என்று குறிக்கப்பட வேண்டும் என்ற சட்டம் கொண்டு வந்தார். 1923 நடைபெற்ற இரண்டாம் சட்டமன்ற தேர்தலில் நீதி கட்சி வெற்றி பெற்று ராமராய நிங்கார் மீண்டும் முதல்வரானார். ஆனால் கட்சியில் நிலவிய அதிருப்தி கட்சிக்குள் பிளவுகளை ஏற்படுத்தியது. சி ஆர் ரெட்டி, நடேச முதலியார், கூர்ம வெங்கடரெட்டி நாயுடு, சுப்பராயன் என பல தலைவர்கள் கட்சியிலிருந்து வெளியேறி தனித்து போட்டியிட்டதால் நீதி கட்சி குறைவான இடங்களையே பிடிக்க முடிந்தது. சட்டமன்றம் கூடிய முதல் நாளே சி ஆர் ரெட்டி தலைமையில் எதிர்கட்சிகள் ராமராய நிங்கருக்கு எதிராக நம்பிக்கையில்லாத தீர்மானம் கொண்டு வந்தனர். ஆளுநரால் நியமிக்கப்பட்ட உறுப்பினர்களின் துணை கொண்டு அவர் அத்தீர்மானத்தை தோற்கடித்தார். அதே ஆண்டு பிரித்தானிய அரசு அவருக்கு பனகல் அரசர் என்ற பட்டத்தை வழங்கி சிறப்பித்தது. பனகல் அரசர் தன் இரண்டாம் அமைச்சரவையில் தமிழர்களுக்கு இடமளிக்க வேண்டும் என்றெழுந்த கோரிக்கையை ஏற்று சிவஞானம் பிள்ளையை வளர்ச்சித்துறை அமைச்சராக்கினார். தெலுங்கர்களுக்கென ஆந்திர பல்கலைக்கழகமும் தமிழர்களுக்கு என அண்ணா பல்கலைக்கழகமும் இவரது ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்டன. 1925 இந்து ஆலயங்களின் நிர்வாகத்தை அரசின் கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்காக இந்து அறநிலைய சட்டத்தை இயற்றினார். சென்னை நகரினை விரிவுபடுத்துவதற்காக நகரின் கிழக்கில் இருந்த பெரிய குளத்தை வரள செய்து நிலமாக்கினார். சென்னை நகரின் தீநகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகள் அவ்வாறு நீர்ப்பரப்பில் இருந்து மீட்சி செய்யப்பட்டவையே. இவரது ஆட்சி காலத்தில்தான் நலிவுற்ற ஆலைகளுக்கு அரசு நிதி உதவி செய்யும் சட்டம் இயற்றப்பட்டது. 1926 நடைபெற்ற மூன்றாம் சட்டமன்ற தேர்தலில் பனகல் அரசரின் நீதி கட்சி தோல்வியடைந்தது. வெற்றி பெற்ற சுயாட்சி கட்சி ஆட்சியமைக்க மறுத்துவிட்டதால் ஆளுநர் கோஷன் இரண்டாம் பெரிய கட்சியின் தலைவர் பனகல் அரசரை ஆட்சியமைக்க அழைத்தார். ஆனால் சிறுபான்மை அரசு அமைக்க விருப்பம் இல்லாததால் பனகல் அரசர் மறுத்துவிட்டார். சுப்பராயன் தலைமையில் சுயேட்சைகளின் அரசு அமைந்த போது எதிர்கட்சி தலைவரானார். இவர் டிசம்பர் 16, 1928 காலமானார். அவரது நினைவாக தீநகரின் மைய பகுதியில் உள்ள பூங்கா பனகல் பூங்கா என்றும் சைதாப்பேட்டையில் உள்ள மாவட்ட வருவாய்த்துறை அலுவலகம் பனகல் மாளிகை என்றும் அழைக்கப்படுகின்றது.